ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நாம் இன்னைக்கு குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குடல் குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாரம்பரியமான சுவையில் குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குடல் குழம்பு செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு குடலை வாங்கி நல்லா கழுவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துருக்கோம். நம்மளில் பல பேருக்கு குடல் கிரேவியோ இல்லை குடல் குழம்போ அதிகமாக விருப்பமான உணவாக இருக்காது. ஏன்னா அதோட ஸ்ட்ராங்கான ஸ்மெல் தாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதை கழுவி எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம கடையில் குடலெல்லாம் கட் பண்ணி வாங்கிட்ட பின்னாடி வீட்டுக்கு வந்து இந்த காய்கறி வடிகூடை இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த குடலை போட்டுக்கணும். பைப் நேராக அதை வச்சுட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் இப்படி ஒவ்வொரு பீசஸாக அப்படி நல்லா அழுத்தி அழுத்தி எல்லா பீசஸையும் இப்படி கை வச்சு அழுத்தி 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 ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வச்சு வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க. அப்படி வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லும் அழுக்கு எல்லாமே போயிடும். அப்படி கழுவி எடுத்த அந்த குடலை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கழுவி எடுத்தோம் சொல்லுங்களா, அந்த குடலை அந்த உப்பு மஞ்சப்பொடி தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடணுங்க. கொதிக்கெல்லாம் வைக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஊற வச்சா போதும். அப்படி ஊற வச்சு அந்த குடலை எடுத்து வச்சுக்கணும். இப்படி பச்சை தண்ணியிலையும் கழுவிட்டு சுடுதண்ணியிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த குடலை தான் நம்ம இப்போ சாஃப்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. குடல் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 50 மில்லி அளவுக்கு செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் எடுத்துருக்கோங்க. இந்த குடல் குழம்புக்கு கல்லெண்ணெயில் செய்தால் தாங்க அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இன்றைக்கி வெங்காயத்தை எல்லாம் பச்சையாக வதக்கி அரைக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுது. இதில் 1/4 போர்ஷன் மட்டும் இப்போ விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோங்க. அதில் 1/4 போர்ஷன் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம எண்ணெய் ரொம்ப குறைவாக போட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா ஒரு கசப்பு தண்ணி வந்துடுங்க, அதனால் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போக ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போயாச்சு. அப்படியே எப்படி வந்துருக்கு பாருங்கள், கலரெல்லாம் மாறிடுச்சு. இந்த டைமில் 1 தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு கை வச்சு கரைச்சி எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போக இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசமும் தக்காளியோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு அப்படின்னா இந்த குடல் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா இது போல் வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோங்க. சாதா மிளகாய் பொடி சேர்க்கறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கே போடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மிளகாய் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசம் நல்லா போனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கால் கிலோ அளவுக்கு குடலை சேர்த்துடலாம். அதோட தண்ணியோடையே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின தேங்காயை சேர்த்துடலாங்க. இந்த குடல் குழம்போட ஸ்பெஷலே இந்த கட் பண்ணின தேங்காய் தாங்க, அதனால் மிக்ஸ் பண்ணாமல் போட்டுக்கலாம். அப்புறம் குடல் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது குடல் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே குடல் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் மேலே ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், ஆயிலெல்லாம் அழகாக மேலே வந்தாச்சு. நம்ம நல்லா ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க போகிறோம். குடல் குழம்பு தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டோம். அதில் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்சோம் இல்லைங்களா, அந்த கல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 10 மிளகு இதை சேர்த்துக்கலாம். நல்லா இது வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பட்டை கிராம்போட நல்லா வாசனை வந்ததும் சும்மா ஒரே ஒரு துளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நிறைய வேண்டாம். நம்ம ஏற்கனவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சோடு நெட்டி வச்சோம், அதை மட்டும் சேர்த்துக்கிறோம். இது கூட 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை குடல் குழம்போட சேர்க்க போகிறோம். இந்த கடைசியாக 1 துளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த குடல் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச இது இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பை இது கூட சேர்த்துடலாம். அப்படியே கனகமன்னு வாசனையோட குடல் குழம்பு ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதை இட்லி, தோசை, முக்கியமாக சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பூரி, சாதம் என எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஞாபகமாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.